ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ தாமிரா வெப் டிவி இதில் வந்து இன்றைக்கி கனெக்ட் ஆகி பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து என்னோட இன்றைக்கி நம்மளோட வேர்ல்டு ஹார்ட் ஹெல்த் டேக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டு ஹார்ட் ஹெல்த் டே அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹார்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஹார்ட் ஹெல்த் டே அன்னைக்கு. ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட இதயம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட் வந்து ஒரு மினிட் ஒரு செகண்ட் கூட இதோட ஹெல்த் வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஹார்ட் ஹெல்த் டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் இதை ஷேர் பண்ணிக்கிடுறேன். ஸோ ஹார்ட் ஹெல்த் டே அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஹெல்த்தை வந்து சேகரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம வந்து நம்ம எல்லோருமே டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றோம். ஸோ இட்லிக்கு மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. சும்மா ஏதாவது ஒரு இதை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது, இட்லி மாவு அரைச்சிட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஹார்ட் ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு வந்து சும்மா ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், இதை சாப்பிட்டா போதும், அதை செஞ்சால் போதும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, ஹார்ட் ஹெல்த்தை வந்து அதோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியாது. ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சு இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு ஃபைவ் பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்ன பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும்னா, அளவான ஊட்டச்சத்து வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவை. ஸோ இந்த ஊட்டச்சத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ்டாக வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லி எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இன்னொரு நாள் சாப்பிடாமல் விட்டால் அது வந்து என்ன ஆகாது, நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டுறோம் அப்படின்னு எடுக்க முடியாது. ஆனால் ஒரு மிஸ்டேக் எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேலன்ஸ் நியூட்ரிஷன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்ன செஞ்சுருந்தோம், நல்லா சாப்பிட்ணுமா நிறைய சாப்பிட்ணுமாங்கிறது தெரியாமல் நம்ம வந்து என்ன செஞ்சுருந்தோம், நல்லா சாப்பிட்றதுக்கு பதிலாக நிறைய சாப்பிட்ருந்தோம். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கு வந்து மிகப்பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்ல வகையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு இன்க்ரீடியன்ட். இதுக்கப்புறமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு வந்து எவ்வளோ தூரம் வந்து அசைவு பெறுது, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம உடம்புக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லல வந்து இந்த காலத்துலலாம் யாருமே வந்து என்ன செய்கிறதில்ல, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையுமே ஈடுபடுறதில்லை. எல்லாத்துக்குமே என்ன, டேபிள் டெஸ்க் ஒர்க் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, உட்காந்தே வேலை செய்கிறாங்க, அதுலேயே டயர்டாகி என்ன செஞ்சுருந்தாங்க, அடுத்தது வந்து அந்த டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும், உடற்பயிற்சி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம உடற்பயிற்சி கொடுக்கையில் கண்டிப்பாக நம்மளோட ஹார்ட் ஹெல்த் எப்படி இருக்கும், சூப்பராக வந்து அதோட ஒர்க்கை வந்து அது பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும், முழுசாக 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரமும் நல்லா இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு போதிய அளவான ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம உடம்புல வந்து என்ன செஞ்சிட்ருக்கணும், இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஹார்ட்டை வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்படி வந்து நம்ம ஹார்ட்டை பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நம்ம உடம்புல வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம மனசில் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் எதுவும் இல்லாமல் பாசிட்டிவாக நம்மளை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மனசை வந்து நல்லா வந்து இதமாக வந்து நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நாலாவது இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல தூக்கம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன இல்லை, யாருக்குமே இப்போது அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாகவே எடுத்துக்கிடுறது இல்லை. ஸோ நைட் ஆனால் தான் என்ன செய்வோம், நைட் ஷோ போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது, இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், நைட்டு வந்து நம்மளை வந்து நிறைய இடத்துல வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம நைட் என்ன செய்யக்கூடாது, இதை மாதிரியெல்லாம் தவிர்த்துட்டு நைட் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூங்குறதுக்காக. ஸோ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உடம்புக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 8 மணி நேரம் வந்து தூக்கம் வந்து ரொம்ப வந்து கம்பல்சரி வந்து ஒரு மனிதனோட உடம்புக்கு வந்து தேவை. ஸோ இந்த தேவையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த 8 மணி நேர தூக்கத்தை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு என்ன செய்யும், அடுத்த நாளுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு என்ன செஞ்சுக்கும், தானாக ரெடி ஆகிக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஆனால் என்ன ஆகும், அகெயின் வந்து நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமில் தான் கொண்டு வந்து முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சோஷியலைசேஷன். இதுதான் நம்மளோட ஐந்தாவது இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும்,
முடிஞ்ச அளவு வந்து நம்மளை சுற்றி வந்து என்ன செய்யணும், நிறைய பேர் கூட வந்து நம்ம பேசி வச்சுருக்கணும். ஸோ நம்மளோட பாசிட்டிவ் பீப்புள்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூட கனெக்ட் ஆகி இருக்கணும். அண்ட் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்வாங்க, ஈவினிங் டைமில் தான் வந்து குழந்தைங்கள்லாம் வெளியே போய் விளையாடுறது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட பேசுகிறது, இதே மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன இல்லை, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பேர் கூட நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த இதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து முக்கியமாக வந்து கடைபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த 5 இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், சூப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இது போக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள்னு நிறைய இருக்குது. என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உட்கார்ந்தே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் ஆக்டிவாக வச்சுக்க முடியும், அட்லீஸ்ட் நின்றுட்டாவது இருக்க முடியும், நடக்கவாது முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யுங்க, கொஞ்சமாவது நடக்கிறதுக்கு வந்து பழகுங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போல்லாம் வந்து எங்கே போனாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு என்ன செய்கிறோம், ஏதாவது வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து டிரான்ஸ்ஃபேட் இல்லாத மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்படின்னா அது வேண்டாம், அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இதை மாதிரியான உணவுகள் இருக்கிறத வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஹார்ட் ஹெல்த்துக்காக நான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இதே மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அது போக வந்து எங்களோட நான் வந்து இதே மாதிரி ஹார்ட் ஹெல்த் ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் ஹெல்த் டேயில் இருந்து உங்களோட ஹார்ட் ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஓவரால் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன செய்யுங்க, கரெக்ட் பண்ணுங்கள். இந்த 5 இன்க்ரீடியன்ஸை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து வேர்ல்டு ஹார்ட் ஹெல்த் டே விஷஸ். அண்ட் தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தாமிரா வெப் சேனல் அவங்களுக்கும் வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.